இயக்குனர் பாலு ஆனந்த் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படம் கேப்டன் அவர்கள் நடித்த நானே ராஜா நானே மந்திரி திரைப்படம் 1985 வெளியானது. இரண்டாவதாக புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடித்த ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படம் 1986 வெளியானது. மூன்றாவதாக என்றாவது ஒரு நாள் திரைப்படம் 1986 வெளியானது. நான்காவதாக புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடித்த அண்ணாநகர் முதல் தெரு திரைப்படம் 1988 வெளியானது. ஐந்தாவதாக டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நடித்த உனக்காக பிறந்தேன் திரைப்படம் 1992 வெளியானது. ஆறாவதாக நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் நடித்த ராஜாதி ராஜ ராஜ குலோத்துங்க ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜர் திரைப்படம் 1993 வெளியானது. ஏழாவதாக அதே மன்சூர் அலிகான் அவர்கள் நடித்த சிந்துபாத் திரைப்படம் 1995 வெளியானது. எட்டாவதாக சந்தித்ததும் சிந்தித்ததும் திரைப்படம் 2013 வெளியானது. ஒன்பதாவதாக அதே மன்சூர் அலிகான் அவர்கள் நடித்த அதிரடி திரைப்படம் 2015 வெளியானது. இயக்குனர் பாலு ஆனந்த் அவர்கள் ஜூன் 3 தேதி 2016 காலமானார்.